ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு ஆர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஸ்பெஷல் டிஷ் செய்ய போகிறோம். இது வந்து காரைக்குடி பக்கம்லாம் வந்து இந்த குழம்பு ரொம்ப ஃபேமஸ், முருங்கைக்காய் முட்டைக்கறி. ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு. அது இல்லாமல் வந்துட்டு இது கேரளா சைடும் இது ரொம்ப ஃபேமஸ். அதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு முதல்ல சொல்லிடுறேன். இப்போ வந்து நம்ம முருங்கைக்காய் வந்து கொஞ்சம் கட் பண்ணி இது மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன்னா, ஸோ இது மாதிரி நம்ம எவ்வளோ தேவையான முருங்கைக்காய் போட்டு வச்சுக்கோங்க. தென் முட்டை வந்து ஒரு சைடு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். ஸோ வேக வச்ச முட்டை தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து கொத்தமல்லி காய், இந்த முழு தனியா சொல்லுவோம் இல்லையா அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் வந்து சீரகம், தென் ஒரு 10 பல்லு பூண்டு வச்சுருக்கேன், தேங்காய் 1 கப்பு, தென் ஆனியன் கொஞ்சமாக இருக்குது. இதில் வந்து நான் இன்னொரு பொரியலுக்கும் சேர்த்து எடுத்துக்குவேன், அதனால் வந்து இதில் ஆனியன் வந்து இவ்வளோ கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் 1 ஆனியன் எடுத்துக்கிட்டால் போதும், இன்னுமே சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி, தென் கருவேப்பிலை, கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தேவைப்படும். ஸோ இதை எப்படி செய்யலான்னு இப்போ பார்த்துடலாம் வாங்க. ஸோ இப்போ இந்த முருங்கைக்காய் வந்து நம்ம இது மாதிரி ஒரு கடாயில் போட்டுட்டோம். போட்டுட்டு இது கூட வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 1 பிஞ்ச் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். தென் இதுக்கு தேவையான வாட்டர் போட்டுக்கோங்க. ஸோ இது முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு நமக்கு தண்ணி இருந்தால் போதும். போட்டுட்டு இது கூட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டு இதை வந்து அப்படியே கொஞ்ச நேரம் வேகட்டும். ஸோ இது வேகிறதுக்குள்ளே நம்ம இதுக்கான மசாலா ரெடி பண்ணிட்டு வந்து போகிறோம் இப்போ. ஸோ இப்போ இந்த தேங்காய் கூட வந்து நம்ம என்ன பண்ணிக்கலான்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த முழு தனியா, தென் காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் சீரகம் போட்டுடலாம், அதுக்கப்புறம் இந்த பூண்டு பல்லு போட்டுற போகிறோம், தென் கொஞ்சமாக இதில் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம், தென் கொஞ்சமாக டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போது. இப்போ நம்ம இந்த தேங்காய் போட்டு ரெடி பண்ண மசாலா பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்மளுடைய இந்த முருங்கைக்காய் வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இதை போடணும். போட்டு ஒரு கொதி கொதிக்க வைக்கணும். இது கூட வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு கூட போடலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் திக்காக வேணும்னாலும் நீங்கள் கிரேவி மாதிரி வச்சுக்கலாம், இல்லை கொஞ்சம் குழம்பு மாதிரி போட்டு சாப்பிடணுனாலும் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம முருங்கைக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ சைடில் வந்து சைமல்டேனியஸாக நான் எக்கும் பாயில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எக்கு வந்து இங்கே பாயில் ஆகிட்டே இருக்கு. இப்போ இது கூட வந்து நம்ம இந்த அரைச்ச மசாலாவை சேர்த்துடலாம். இந்த மசாலாவோடு சேர்ந்து இது ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்கணும். அப்போ தான் வந்து இந்த மசாலா அப்படியே அந்த முருங்கைக்காயிலெலாம் இறங்கும். இப்போ இந்த டைமில் வந்து நீங்கள் கொஞ்சம் உப்பு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கிரேவி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ முருங்கைக்காயில் நல்லா இந்த மசாலா வந்து ஒட்டிருச்சு. நான் போட்ட சால்ட்டே கரெக்டாக இருக்குது, காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட குழம்பு வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது வந்து எஸ்பெஷலி ரைஸ் கூடையும் தோசை இட்லி கூட ஆப்பம் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு அந்தளவுக்கு நமக்கு இது டேஸ்ட் எடுக்காது, எங்கள் வீட்டில் யாருக்கும் பிடிக்கல. பட் நம்ம ரைஸுக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா, ghee வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கூட வந்து கொஞ்சம் அப்பளம் பப்படம் அது மாதிரி ஏதாவது வச்சுக்கிட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கிரேவி ரெடியாக இருக்குது. இப்போ இது கூட வந்து நம்ம இந்த எக்கு பாயில் பண்ணி இது மாதிரி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இந்த எக் அண்ட் கறி லீவ்ஸ் போட போகிறோம் நம்ம. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம அப்படியே அந்த கறி லீவ்ஸ் ஃபுல்லாக போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சம் கோகோனட் ஆயில் வந்து ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் வந்து கோகோனட் ஆயில் வந்து அதுக்கு மேலே போடணும். போட்டு நீங்கள் இதை அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் வந்து மூடி வச்சுருங்க. சாப்பிடும்போது சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ போதும், ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கோகோனட் ஆயில் போட்டால் போதும். இந்த எக்கெல்லாம் நல்லா அந்த கிரேவியில் டிப் ஆகிற மாதிரி இது மாதிரி கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப போட்டு திருப்ப வேண்டாம், திருப்பினா அந்த ஒயிட் அண்ட் எல்லோ வந்து தனித்தனியாக பிரிஞ்சிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இது மாதிரி கரண்டியில் மெதுவாக அது மாதிரி திருப்பி விட்டுடலாம். இப்போ நம்மளுடைய
முருங்கைக்காய் முட்டைக்கறி ரெடியாக இருக்குது. இதை ஒரு 10 minutes மூடி வச்சிடலாம். ஸோ நம்மளுடைய முருங்கைக்காய் முட்டைக்கறி ரெடியாக இருக்குது. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குட் ஆஃப்டர்நூன் சாரா சொல்கிறா. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ரசித்து செய்யுங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்யூ.